முத்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னே பதிவு பண்ணப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பொதுவாக எல்லாருக்குமே ஒரு விசித்திரமான கேள்வி, ராசியா லக்னமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக எல்லோரும் கேட்குற கேள்வி அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து மகர ராசி சிம்ம லக்னம், நான் லக்னத்துக்கு பார்க்குறதா ராசிக்கு பார்க்குறதா, மகர ராசி மிதுன லக்னம், லக்னமா ராசியா, எதை நம்ம பார்க்குறது அப்படிங்கிற கேள்விகளை நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக இப்போ அதை பற்றி பேசுகிறோம். எப்படி கேட்டிங்கன்னா, மகர ராசி மகர லக்னம் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். இது மாதிரி இல்லாமல் மாறுபட்ட ராசிகளாக இருக்கும்போது எந்த ராசிக்கு அதிகமான வேல்யூவேஷன், அதாவது அந்த கிரக அமைப்புப்படி லக்னாதிபதி சிறப்பு பட்டிருந்தால் அவருக்கு பின்னால் போகிறதுக்கும், ராசி அதிபதி சிறப்பு பட்டிருந்தால் அவரை வச்சு பார்க்குறதுக்கும், இது முன்னு மின்னுமான, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் யார் பெரிய ஆட்சி பெற்ற லக்னமாக இருக்கிறதா, நீசம் பெற்ற ராசியாக இருக்கிறதா, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது லக்னத்துக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் நம்ம லக்னத்தை வச்சு பார்க்கணும். ஒரு உச்சநிலை அடையக்கூடிய அமைப்பில் 1, 5, 9, 11 இடங்களில் சந்திரன் இருந்தால் சந்திரனை வச்சு பார்க்குறதுக்கும் சரியான பதிலை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ யார் பெரியாள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் நம்ம ஆலோசனைக்குள்ளே போய்க்கிறணும். இப்போது லக்னத்தை வச்சு பார்க்குறம்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, திசா புத்தி, திசைகள், புத்திகள், அந்தரங்கள், அந்த மாதிரி விஷயங்களாக பார்த்து தெரிஞ்சு போய்கிட்டே இருப்போம். ஆனால் ராசியை பொறுத்த மட்டும் பேப்பரில் சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார பலன்களை பார்த்து நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோச்சாரங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். இப்போ கோச்சாரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் எங்கெங்கெல்லாம் பயணிக்கிறாரோ, யார் யார் கூடலாம் சேர்றாரோ, யார் கூடலாம் இணை பெறுகிறாரோ, எந்தெந்த இடங்களும் மாறுகிறார், அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ சந்திராஷ்டிரமம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, சந்திராஷ்டிரமம் எட்டில் சந்திரன் இருந்தால் நம்ம யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, தொலைதூர பயணம் மேற்கொள்ளக்கூடாது, பயணம் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பொதுவாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மாதிரி சந்திரன் எல்லா இடங்களையும் 2 இருந்தால் தனவரவு, 3 இருந்தால் தொலைதூர பயணம், இல்லை தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் கிடைக்க, 4 இருந்தால் பொருள் சேர்க்கை, 5 இருந்தால் குழந்தைக்கு சுபிட்சம், 6 இருந்தால் எதிரிகள் நம்மளை காப்பாற்றிக்கிற வல்லமை, 7 இருந்தால் நண்பர்களால் ஆதரவு, 8 இருந்தால் தொல்லை, 9 இருந்தால் பாகிஸ்தானத்தில் ஒரு சொத்து வாங்குறது இல்லை பொருள் சேர்க்கறது, 10 இருந்தால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறது, 11 இருந்தால் மூத்த சகோதரனுக்கு வரவு, ஒரு லாபகரமான விஷயங்களும் தொழில் பொருள்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 12 இருந்தால் விரயம் அப்படி சொல்கிற அமைப்பில் டெய்லி உங்களுக்கு வந்து காலண்டர்லேயோ த்ரீலேயோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இன்னைக்கு வரவு, செலவு, பகை, நீசம், தொந்தரவு அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறது இந்த மாதிரி இது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எபிசோடுக்குள்ளே போக முடியாது. லக்னத்தை பொறுத்த மட்டும் திசைகள் சொல்லக்கூடிய அமைப்புகளை முதல் பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திர அதிபதியோட வருஷங்கள் வந்து 16, 17, 18, 19 அப்படிங்கிற அமைப்புகளில் இருக்கும். அப்போது திசைகள்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்திகள்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை, புத்திகளும் பார்த்திங்கன்னா சுக்கரதேசில் சுக்கர புத்தி 40 அப்படி அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ 40 3.5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்களாக வர்றதுனால கோச்சார பலன்களுக்கும் திசா புத்திகளுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், காலங்களை காத்திருக்க வேண்டியிருக்கும். திசாபுத்தியில் வந்து 3 காத்துரு, 16 கழித்து உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும், பெரிய லெவலுக்கு பாதிக்கும், இந்த இது வந்து திசா திதி சூன்யம் அடைஞ்சிருக்கு, இந்த திசைகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 வந்து பேக்கு பின்னடிக்கப்படும் அப்படின்னா 16 கஷ்டப்படணுமா அப்படின்னு அதில் 1-2 ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் அந்த 16 போனது தான். ஆனால் சந்திரனை வச்சு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 ஒரு பிரச்சனை. இப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்க்குறது வந்து லக்னத்தை வச்சு திசாபுத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு சாதாரணமாக சொல்லணும்னா மகர ராசிக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தருக்கு வந்து குருதேசம் அதிகமாக வேலை செய்யாது. முதல் 8 ஒரு தைரியமாக ஒரு எல்லா காரியத்திலையும் செஞ்சுருக்க மனுஷன், அடுத்து வரக்கூடிய ஏன்னா 2 ஏகாதிபத்தியம் உள்ள ஒவ்வொரு கிரகாதிபதிகளுக்கும் அவங்கவுங்க வருஷங்களை வந்து 2 பிரிக்கணும், இடங்களை வச்சு. இப்போ மகர ராசியில் வந்து குரு பகவான் 16 இருக்கிறார், அவிட்ட நட்சத்திரத்துக்கு 4 3 வந்துருச்சு அப்படின்னா 3 12 குடையவனாகவும் இருக்கிறார். 3 இருக்கும்போது குரு 3 இருந்து தைரியுரிய ஸ்தானாதிபதி, நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு சிறப்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் ஒரு 8. அடுத்து வரக்கூடிய விரையாதிபதி திசை நடத்தும் போது என்ன சிரம கஷ்டமான ஒரு காலகட்டங்களை அவர் அனுபவிக்க வேண்டி வந்துடும். அதுக்கடுத்து வர சனிதேசம் தான் அவர் காப்பாற்ற மாதிரி அந்த மாதிரி. அப்போ 19 சனிதேசம், அந்த 19 சனிதேசையில் சிறப்பான வாழ்க்கை, அது கூடால 7.5 சொல்லக்கூடிய அமைப்புகளில் 3 அனுஜென்மம் அந்த மாதிரி இடங்களில் கண்ட சனி, பாத சனி, ஜென்ம சனின்னு சொல்லி 7.5 8 இடத்துல சனி பகவான் உட்காரும்போது அஷ்டம சனி அப்படிங்கிற விஷயங்களும் உள்ளே போகிறோம். அப்போது
கோச்சார பலன்களான சந்திரனை வச்சு பார்க்கும்போதும் சில பிரச்சனைகள் இருக்கும். ரெண்டரை வருஷமாக வந்துகிட்டே இருக்கும். திசாபுத்திங்கன்னா வருஷ கணக்கில் இருக்கும், 16 வருஷம், 10 வருஷம் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். பேப்பரில் பார்க்குறது வைக்கிறது மட்டும்தான் நம்ம சந்திரனை வச்சு பார்த்துக்கிற மொழியாக ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்க லக்னத்தை வச்சு மட்டுமே பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி அமைப்புகளில் தான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு, நாளைக்கு அதை தான் பார்க்குறோம். அப்போ லக்னம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துட்டோம்னா ராசி முக்கியம் இல்லையான்ற கேள்வி வந்துடும். ராசி என்பது தொலைதூர பயணத்திற்கு ஆகாது. ஒரு வருஷம், 6 மாதம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பார்க்குறது பார்த்துக்கலாம். தொலைதூர பயணம்னு சொன்னால் வாழ்க்கையில் ரொம்ப நாள் பயணம் பண்ணுறதுக்கு உண்டான காலத்துக்கு வந்து லக்னம் தான் சிறப்பை தரும். ராசி என்பது ஒரு 35% தான் சொல்ல முடியும். ஏன்னா 35%னா ஒரு அன்றைய காலகட்டங்களுக்கு ஏதுவாக நடந்துக்கிட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தப்பிச்சுக்கிட்டு அந்த நிமிடத்தை சரி செய்து கொள்வார். சரி செய்து கொள்வதுக்கு தான் ராசி ஆகுமே ஒழிய நீண்ட நாள் பயணத்திற்கு லக்னமே சிறப்பாக இருக்கும். ராசி இல்லாத லக்னமும் இல்லை, லக்னம் இல்லாத ராசியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இரண்டும் ஒன்றரை ஒன்று கலந்தது தான். அதனால் இரண்டுமே வேணும். ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்குறது வந்து ஜென்மத்திற்கு பார்த்துக்கொள்கிறதுக்கும் ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கிறதுக்கும், ராசி அன்றாட பிரச்சனைகளுக்கு பார்க்குறதுக்கு ராசியை வச்சு பார்க்குறது, கோச்சார பலன்களை ராசியை வச்சு பார்த்து கொள்வதற்கு அதிகமான உத்தமம். இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சுக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கூடிக்கிட்டே இருக்குது, ஆனால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடுறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணையும் மறந்துடுறாங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து சுக்ரா சேனலை பாருங்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.